அடுத்ததாக பேச வருபவர் N20 பூர்வஜா M7 வகுப்பு A3. முக்கணியில் சிறந்ததுமா? ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே. தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இவை மூன்றும் சேர்ந்து மா மேதைகளை அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் யாருக்கு முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கல்லை கூட காவியமாக்க முடியும் என்று எனக்கு உணர்த்திய ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பூர்வஜா. நான் படிப்பதோ 7 வகுப்பு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகை பேணும் உன்னத அறிவியல். அறிவியல் என்பது நம் வாழ்க்கையில் இரண்டற்கு கலந்துவிட்டது. நாம் அறிவியலையும் அதன் கண்டுபிடிப்புகளையும் தினம் தினம் பயன்படுத்தி வருகிறோம். அறிவியல் என்பதற்கு அறிந்து கொள்ளுதல் என பொருள்படும். சயின்டியா என்னும் இலத்தின் சொல்லிலிருந்து இது பெறப்பட்டதாகும். அறிவியல் என்பது புடவை பற்றி நிறுவ முடிந்த விளக்கங்கள் மற்றும் முன்கணிப்புகள் வடிவிலான அறிவை ஒருங்கமைத்து உருவாக்கும் நிறுவனமாகும். 17-18 நூற்றாண்டில் உள்ள அறிவியலாளர்கள் 17-18 நூற்றாண்டில் உள்ள அறிவியலாளர்கள் இயற்பியலின் விதிகளை சார்ந்தே வரையறுக்க வேண்டும் என்றார். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் அறிவியல் என்பது இயற்கை உலகை பற்றி நிகழ்நிலையில் அறிவியல் 3 வகைப்படும். இயற்கை அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் முறைசார் அறிவியல். இயற்கை அறிவியல் பருபொருள் உலகத்தை பற்றி ஆய்வது. சமூக அறிவியல் மக்களையும் சமூகத்தையும் பற்றி ஆய்வது. முறைசார் அறிவியல் புலான்வெளி நோக்கீடுகள் அல்லது சான்றுகள் சார்ந்த அளவியல், கணிதவியல் போன்ற முறைகளையும் பயன்படுத்தி ஆய்வு செய்வது. அறிவியல் அறிவை பயன்படுத்தும் பொறியியல். மருத்துவம், வேளாண்மை போன்ற துறைகளும் பயன்முறை அறிவியலின் கீழே கருதப்படுகிறது. எனவே அறிவியல் என்பது ஏன், எதற்கு, எப்படி ஏதொன்றும் இயங்குகிறது என்பதை அறிவடிப்படையில் உறுதியாக கூறுவது. நன்றி. அறிவியலின் பெருமையை 3 பிரித்து முத்தமிழில் பறைசாற்றி சென்ற பூர்வஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.